இன்றைக்கி நம்ம டேஸ்டி குக்கில் டின்னர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சப்பாத்தியும், நல்லா சாஃப்டான சப்பாத்தியும், சாயந்தரம் வரைக்கும் நமக்கு இருந்தாலும் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு மெதுவாக இருக்கும் அந்த மாதிரி தான் சப்பாத்தி ரெசிபியும். சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். ஒரு சிம்பிளான தக்காளி தொக்கு தான், ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். உப்பு தேவைக்கு 1/4 டீஸ்பூன் சீனி, அதை இப்போ நல்லா நம்ம எல்லாம் கலந்து ஊற்றுக்கிறேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன், அதை ஊற்றுக்கிறேன். சூடான எண்ணெயை ஊற்றுங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி, கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்திக்கு கலந்து கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன் சப்பாத்தி பதத்துக்கு. இது நீ இப்போ இது இருக்கட்டும், தக்காளி தொக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறலாம். சட்டி சூடாயிடுச்சு, நான் ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கிங்க, இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அது கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, ஜீரகம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன், நறுக்கி வச்சத. அது கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா அரைச்சி கலந்து எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம் தேய்ச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நான் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ தக்காளி நான் எடுத்திருக்கேன், 300 கிராம் இருக்கும். அது கூட உப்பு தேவை. இப்போ கலந்து ஊற்றுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து கிண்டிக்கலாம். இப்போ இது கூடவே நான் மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏன்னா தக்காளி தொக்கு வைக்கும்போது பொடி எல்லாம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அதையும் கலந்து கொடுத்துக்கிறேன். ஒரு முறை தேங்காய் எண்ணெயில் வச்சு பாருங்கள், தக்காளி தொக்கு சூப்பராக ஒரு அருமையாக இருக்குங்க. டக்குன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம் நைட் ராத்திரிக்கு டின்னர். இப்போ நல்லா மசிச்சு தக்காளியே மசிஞ்சிருக்குங்க, ஓரளவுக்கு இல்லைன்னா நம்ம மசிச்சு விட்டுக்கிறலாம். நாட்டு தக்காளினா நமக்கு நல்லா குழஞ்சிரும், பெங்களூர் தக்காளின்னா நமக்கு குழையாது. அப்போ நம்ம கை கொண்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இதை இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம், ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ எங்கிட்ட நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அப்போ அதையும் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக கை வச்சு நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்களா, டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்தால் போடுங்க. இந்தளவுக்கு எடுத்தால் போதும். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், ரெசிபிஸ் போட்டிருக்கேன், வீட்டு குறிப்பும் இருக்கும், மணி சேவிங் டிப்ஸும் போட்டிருக்கேங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள், உள்ளே போய் லஞ்சு ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலாம் போட்டிருக்கேங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள், செக் பண்ணி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இப்போ இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சியாச்சு. இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம தக்காளி தொக்கு பார்த்துக்கலாம். அப்படிங்களா, சூப்பராக ஒரு அருமையான சிம்பிளான தக்காளி தொக்கு தாங்க ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கலாம்.
இது கூட கொஞ்சமாக மல்லி இலை இருந்தால் தூவி கொடுத்துக்கலாங்க. நல்லா அந்த பூண்டு இஞ்சி எல்லாம் நம்ம நறுக்கி போட்டதுனால நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. பார்த்து சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சரி இருக்கட்டும். இப்போ சப்பாத்தியை தடவி போட்டுக்கலாங்க. நானும் எண்ணெயில் நான் தொட்டு தடவி போகிறேன். நீங்கள் வேணால் நீங்கள் எண்ணெய் வேண்டாம், நீங்கள் மாவில் கூட நீங்கள் தொட்டு தடவி போட்டுக்கலாங்க, இது உங்களுடைய விருப்பம். சப்பாத்தி தடவும் போது ஒன்று போல் நீங்கள் தடவி எடுத்துக்கோங்க. மேடும் பள்ளமும் இல்லாமல் லெவலாக நீங்கள் தடவி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுங்க. ரொம்ப அமுக்கி தேய்ச்சா தான் நமக்கு ஒரு பக்கம் மேடும் பள்ளமாக இருக்கும். இப்போ நான் சப்பாத்தி தடவி எடுத்துக்கிட்டேங்க, இப்போ போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்கலாங்க, அடுத்த சப்பாத்தி போட்டுக்கலாம். சூப்பராக ஒரு அருமையான சாஃப்டான சப்பாத்தியும் சிம்பிளான ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய தக்காளி தொக்கும் ரெடியாயிருச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.